Hi friends, நான் உங்கள் கவிதா பால வருகிறேன் பாலகவி சேனலில் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரம் வாங்கியிருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்தோட அன்பாக்சிங் வீடியோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவோட சேர்த்து அந்த பாத்திரத்தை நான் என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கிளிப்பிங்கும் நான் எடுத்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிற இட்லி பாத்திரம் வந்து பிராண்ட் நேம் வந்து மல்டி பர்பஸ் ஸ்ட்ரீமர் தான் இட்லி குக்கர் அதுல இட்லி பிளேட் மூணு இட்லி பிளேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினி இட்லி பிளேட் ஒன்னு இருக்கு ஸ்டீமர் ஒன்னு மூடி ஒன்னு இது எல்லாமே மொத்தமா ஒரே பாத்திரத்துல தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1493 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் மினி இட்லி பிளேட் ஸ்டீமர் எனக்கு இந்த பாத்திரம் வந்து பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இப்போ இதுதான் நமக்கு இட்லி வேக வைக்கிறதுக்கு அடியில் உள்ள பாத்திரமாக கொடுத்துருக்காங்க இந்த அடியிலேருந்து நமக்கு நல்லா ஊக்கு வருது அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டையை வைக்கிறோம் இந்த அடி பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய இட்லி மேலேயும் அந்த தண்ணி வர அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும் ஆனால் இது நல்லா டிஸ்டன்ஸாக இருக்குது இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு மொத்தம் இட்லிக்குன்னு 3 தட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தட்டுலேயும் 4 இட்லி ஊற்றலாம் மொத்தம் 12 இட்லி ஊற்றலாம் இந்த பொடி வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இட்லி வெந்ததுக்கப்புறம் இப்படி எடுக்கிறதுக்கு இந்த வசதியான இந்த பொடி இருக்குது இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2 ஹோல் கொடுத்துருக்காங்க இட்லி பாத்திரத்தில் நமக்கு நல்ல வெந்து ஆவி வர மாதிரி ஸ்டீம் ஆகிறதுக்கு 2 ஹோல் கொடுத்துருக்காங்க நல்ல மூடி வந்து அழுத்தமாக இருக்குது இட்லி பாத்திரத்தில் மூடுறதுக்கு இது நல்லா இருக்குது அடுத்தது இந்த மூடியோட இந்த பிடிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் மூடி ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்குது இது லூஸ் ஆகிடும் வழக்கமாக ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிற எல்லா மூடிகளுமே நமக்கு லூஸ் ஆகிடும் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரியல நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அதே மாதிரி இதுலேயும் இந்த மூடிக்கு ஸ்க்ரூ போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ உள்ள எல்லா மூடியுமே நமக்கு லூஸ் ஆகிடும் அப்பப்போ நம்ம வந்து அதை டைட் பண்ணிட்டு தான் இருப்போம் இதுவும் அது மாதிரி தான் இருக்கணும் தெரியலனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த மூடியை நம்ம வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம் இது நமக்கு சுடாது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஒரு மினி இட்லி பிளேட் கொடுத்துருக்காங்க மினி இட்லி பிளேட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா எல்லாத்தட்டும் வச்சுட்டு அதுவும் நம்மளால் வைக்க முடியாது வைக்க முடியுதே இல்லை வைக்க முடியல அதனால ஒரு பிளேட்டை எடுத்தாதான் மினி இட்லி வைக்க முடியுது ஒரு பிளேட்டை நான் எடுத்துட்டேன் அப்போ தான் லாக் பண்ண முடியுது இட்லி பாத்திரத்தோட பொடிக்கும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அடுத்தது இட்லி பாத்திரம் வந்து ஹைட் வந்து நல்ல கரெக்டாக சின்னதாக குட்டியாக அழகாக இருக்குது இந்த சின்னதான பாத்திரத்தில் 12 இட்லி ஊற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது அகலமாக சின்னதாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் இதை செலக்ட் பண்ணேன் இது வந்து நார்மலான வெயிட் தான் ரொம்ப ஹெவி வெயிட்டும் இல்லை ரொம்ப லேஸான வெயிட்டும் இல்லை நார்மலாக இட்லி பானைகள் வந்து பாத்திரம் எப்படி வெயிட்டாக இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குது அடுத்தது பேஸ் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலான்னு சொல்லி தான் பாக்ஸில் போட்டிருக்காங்க அடுத்தது ஸ்டீமர் பார்த்துடலாம் இப்போ ஸ்டீமருக்கு ஸ்டீமர் வந்து நல்ல வெயிட்டாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுதான் ஸ்டீமர் ஸ்டீமர் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம காய்கறிகள் வந்து தண்ணியில் வேக வைக்காமல் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம் அடுத்தது கொழுக்கட்டை இடியாப்ப மாவு துணி போட்டு மாவு வச்சுக்கலாம் இதை மாதிரி ஸ்டீம் பண்ணுற விஷயங்கள் வந்து எல்லாமே இதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம் இதை வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு இந்த ஸ்டீமரை நம்ம வச்சு மூடியை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்ல வெந்து கிடைக்கும் அடியில் உள்ள ஆவி மூலயமா இப்போ நமக்கு இது ரெண்டும் வச்சு இதை மூடினதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டீமர் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் ரொம்ப ஹைட்டாகவோ இல்லை இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே என்ன யோசிப்பேன்னா நம்மளை தாண்டி வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது உயரமாக இருந்தால் எட்டி பார்த்து சமைக்கிறது கிண்டி விடுறது எல்லாமே சிரமமாக இருக்கும் ஹைட் வந்து நார்மலான ஹைட்டில் இருந்தால் தான் நமக்கு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த விஷயத்துக்காக தான் நான் இந்த இட்லி பாத்திரமே சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டீமரோட மூடும் போது மூடி நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதுலேயும் நமக்கு பொடி வந்து ஸ்க்ரூ வச்சு தான் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்க்ரூ வச்சுருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது பொதுவாக நம்ம இட்லி தட்டு வச்சுருக்கிறதுல வந்து
அடுக்கடுக்க நாலு தட்டு வச்சிருப்போம். அந்த நாலு தட்டு வச்சிருக்கிறதுல புடியில வந்து ஸ்டீலோட அந்த வழவழப்பு தன்மை இல்லைன்னா குட்டியா ஒரு மூடி இதே மாதிரி பிளாக்ல கொடுத்துருப்பாங்க, அது தனியா வந்துடும் இல்லைன்னா அந்த ஸ்டீல் வந்து நமக்கு எடுக்கும்போது வழுக்கும். இத மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறது வந்து நல்ல ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து இது. அடுத்தது இந்த குழிகள் வந்து கரெக்டான சைஸ்ல இருக்கு, ரொம்ப பெரிய குழியாவும் இல்லாம ரொம்ப சின்ன குழியாவும் இல்லாம நார்மலா நல்லா இருக்கு. இத மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இட்லி பாத்திரம் வாங்கும் போது நம்ம எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இட்லி தட்டுல வந்து குழி எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாவோ ரொம்ப குழியாவோ இல்லாம நார்மலா இருக்குதா அப்படின்றத கவனிச்சுக்கணும். அடுத்தது புடி விஷயங்கள், ஹைட்டு எத்தனை இட்லி கிடைக்குது அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டா பார்த்து வாங்கி. இவ்வளவு ரூபாய்க்கு இந்த இட்லி பாத்திரம் வாங்கியிருக்க அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கலாம். இது வந்து பிராண்ட் வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு முதல் விஷயம். அடுத்தது நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரீம் பண்ணி இட்லி வந்து ஹெல்த்துக்காக தான் சாப்பிடுறோம், ஸ்ட்ரீமான பொருள் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஹெல்த் நம்ம நினைக்கிறோம். அப்படி ஸ்ட்ரீம் பண்ண போது இந்த இட்லி பிளேட்ல உள்ள இந்த சில்வரோட விஷயங்களும் நமக்கு ஹெல்த்தா இருக்கணும். நிறைய பாத்திரங்கள் இட்லி பாத்திரத்துல வந்து இந்த இட்லி தட்டுல உள்ள அந்த சில்வரோட இதுவே வந்து இட்லியில வந்து கருப்பா கிடைக்கும். இட்லி பாத்திரத்தை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வரும். யார் யாருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியல, எனக்கு வந்திருக்குது அது மாதிரி. அப்ப அந்த ஸ்டீலோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்றதுதான் என்னோட விஷயம். அத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஸ்டீல் வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அதனால கம்மியான விலைக்கு வாங்காம இட்லி பாத்திரம்ன்றது நம்ம சும்மா சும்மா வாங்க போறது இல்லை. ஒரு தடவை இட்லி பாத்திரம் வாங்கிட்டோம்னா நமக்கு லைஃப் வந்து அப்படியே நல்லா கொடுக்கும். அப்ப இது கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு வாங்கிட்டோம், நல்ல விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. இல்ல கடைகள்லயும் இதே மாதிரி ஸ்டீமர் கிடைச்சது அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நான் அன்பாக்சிங் பண்ணது, நான் யூஸ் பண்ண கிளிப்பிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு இந்த இட்லி பாத்திரம் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் எல்லா விஷயமே நல்லா பிடிச்சிருக்கு. இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும், அதையும் சேர்த்து நான் இப்போ சொல்லிடுறேன். அடித்தட்டில் வந்து தண்ணி வந்து பொங்கி வருமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும், பொங்கி வரலை நல்லா இருக்கு, அந்த விஷயத்த நான் கிளியர் பண்ணிடுறேன். அடுத்தது இந்த புடி வந்து சுடுதா அப்படின்னா அதுவும் சுடலை நல்லா இருக்குது. அடுத்தது ஸ்டீமர் விஷயத்துலையும் ஸ்டீமரும் நல்லா இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. பெருசா இருக்கிறதுனால புட்டு வந்து ஒரு நாலு பேருக்கு தாராளமா இதுல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரே தடவை வேக வச்சு எடுத்தா போதும். இடியாப்பமும் அதே மாதிரிதான், நம்ம மாவோட பக்குவத்தை கரெக்டா எடுத்துக்கிட்டா போதும், இடியாப்பம் நல்ல பெருசாவே செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் யூஸ் பண்ணும் போது தண்ணி வந்து நம்ம கூடுதலா வச்சுக்கணும். இதுல அளவு இட்லி ஊற்றும் போது இட்லி பாத்திரத்துக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவு வச்சா போதும். ஸ்ட்ரீம் பண்ணும்போது இதில் ஒரு வரம்பு கொடுத்துருக்காங்க, அந்த வரம்பு வரைக்குமே நம்ம நிறைய வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இது வந்து நல்ல வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. இதை நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரியே தான் யூஸ் பண்ண மெத்தட்லையும் ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.